ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனதாசைகள் ஊஞ்சலில் ஆடும். ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் என்னுடைய 4வது யூடியூப் காணொலிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு காணொலிக்குள்ள போவோம். காணொலியோட தொடக்கத்திலேயே பார்த்துருப்பீங்க, என்னோட இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கானே நம்ம கணேஷ் அப்படின்ட்டு. அது வேற ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு தலைப்பு அப்படி. ஏன்னா இன்னைக்கு நம்ம காணொலி கூட போக போகிற தலைப்பு சந்தோஷம். ஓகே, வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம். பொதுவாக சந்தோஷம்னு சொல்ல போனால், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம்ன்றது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு வகுப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, சந்தோஷமாக இல்லாதவனோ சிரிக்காதவனோ மனுஷனே கிடையாது. ஏன்னா இன்பம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக துன்பம்னு ஒன்று வரத்தான் செய்யும், துன்பம்னு ஒன்று இருந்தால் இன்பம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதனால் துன்பம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தாங்க நம்மளுடைய பெரிய வலிமை, நம்மளோட வளமே நிற்கிது. அதனால் இந்த சந்தோஷம் என்ற தலைப்பை வந்து இன்றைக்கி ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிப்போமா? வாங்க போவோம் கதைக்குள்ளே. முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தாராம். அந்த அரசருக்கு வந்து நிறைய சொத்து, நிறைய சுகம், பெரிய படை, பொற்காசுகள் நிறைய இருந்தது. அந்த அரசருக்கு வந்து எல்லாமே இருந்தும் என்ன இல்லைன்னா, ஒரே ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட இல்லை, அதாவது சந்தோஷம் அப்படின்றது அவர்கிட்ட இல்லை. அப்போ அவர் ஒரு நாள் ஒரு முனிவரை தேடி போனாராம். அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், அந்த முனிவர் தவத்தில் இருக்கிறப்ப அந்த முனிவர் சொன்னாராம், நீ இங்கேருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு போ. அங்கே ஒரு விவசாயி கிழிந்த கோமணத்தை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் கேளு அரசனே சந்தோஷம்னா என்ன அப்படின்ட்டு. உடனே அந்த அரசனும் குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு டொக்குடி 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 டொக்குடின்னு போயிட்டு அந்த முனிவர்கிட்ட, அந்த முனிவர் சொன்னது போல 10 மைல் தூரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தோட எல்லைக்கு போனால் அங்கே ஒரு விவசாயி வந்து கிழிந்த கோமணத்தில் நாற்று நட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு விவசாயி அந்த கிழிந்த கோமணத்துலேயே 4 ஓட்டை இவர் சந்தோஷமாக பாட்டு படிச்சுக்கிட்டு நாற்று நட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த அரசனுக்கு ஒரே சந்தேகம், அதாவது கேள்வி, என்னடா நம்ம இப்படி உடுத்திருக்கோம், நம்மளுக்கிட்ட சந்தோஷம் இல்லை, ஆனால் அந்த விவசாயி கிழிந்த கோமணத்தை கட்டியிருக்கான், இவ்வளோ உல்லாசமாக சந்தோஷமாக பாட்டு படிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கிட்ட போய் கேட்டாராம், ஏன்பா இவ்வளோ பெரிய அரசன் என்கிட்ட சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, ஆனால் இவ்வளோ வறுமையில் வாடுற உனக்கு நீ சந்தோஷமாக பாட்டு படிச்சுக்கிட்டு நாற்று நட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து அந்த விவசாயிக்கிட்ட கேட்டாராம். அப்போ அரசர் இன்னொரு கேள்வியும் கேட்டார், அதாவது நீ எப்படி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வந்து தொடங்கிக்கிட்டு இருக்க, எப்படி வந்து சந்தோஷமாக நீ வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கிட்ட அரசர் கேட்கும் பொழுது அந்த விவசாயி சொன்னாராம், அரசே நான் இங்கே ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் என் கூட என் வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசனை அவனுடைய விவசாயியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாராம் இந்த விவசாயி. அப்போ இந்த விவசாயியோட வீட்டுக்கு போன கையோடைய அரசர் பார்த்து வியந்தது என்னன்னா, அந்த விவசாயியோட வீடு வந்து ஒரு சின்ன குடிசை, சரிங்களா, ஒரு வைக்கோலால் போர்த்தப்பட்ட ஒரு சின்ன குடிசை, கூரையில 4 இடத்துல 4 பொத்தல் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இவன் எப்படி அவ்வளோ சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த குடிசையோட வாசலில் ஒரு கிழவனும் ஒரு கிழவியும் உட்காந்து கேழ்வரகு கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அரசர்கிட்ட இந்த விவசாயி சொன்னாராம், அரசே இங்கே பாருங்கள், இவங்க தான் என்னை பெற்ற தாயும் தகப்பனும், என்னோட அம்மா அப்பா, இவங்களுக்கு நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு 1 மாதத்துக்கு 4 காசு தான் சம்பளம், அதில் பெத்த கடன் என்னைய சுமந்தவள், என்னை 10 மாதம் சுமந்த என் தாய்க்கும், என்னை தாளாட்டி சீராட்டி எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்த என் தகப்பனுக்கும், என்னோட 4 காசு சம்பளத்துலேருந்து 1 காசு அவங்களுக்காக அந்த கடனை கட்டுறதுக்கு நான் அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன் என்னுடைய மாத சம்பளத்தில், அது என்னுடைய கடன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே அவங்க அக்கா, அந்த விவசாயியோட அக்கா வந்து கூழ் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த விவசாயிக்கிட்ட, அந்த விவசாயி வந்து அரசர்கிட்ட சொன்னாரான், அரசே இது வந்து தர்மம், என் கூட பிறந்த அக்கால நான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு இல்லை, ஒன்று என் அம்மா அப்பா காப்பாற்றணும், இல்லை அவளை கட்டின புருஷன் காப்பாற்றணும், புருஷன் வந்து என்னோடய அக்காவை வந்து வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிட்டான், எங்கள் அம்மா அப்பாவாலையும் பார்க்க முடியாது வயசானனால, அப்போ புருஷனும் பார்க்க முடியாது அம்மா அப்பாவும் பார்க்க முடியாதனால நான் வந்து
அப்போ ஒரு தம்பியாக இருந்து என்னுடைய அக்காளுக்கு நான் கூழ் ஊத்துறேன், எங்கள் அக்காவை வந்து நான் பசியை தூக்குறேன். அப்போ இது வந்து என்னுடைய தர்மம் அரசே, என்னுடைய 4 ரூபாயில் 1 ரூபாய் கடனுக்கு 1 ரூபாய் தர்மத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போனாங்க. கொஞ்சம் உள்ளுக்கு போனோடனே அந்த விவசாயியோட மனைவி கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விவசாயி அரசர்கிட்ட சொன்னாரா, அரசே இது வந்து கடமை, என்னுடைய பெண்டாட்டி என்னை நம்பி அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு என் கூட வந்து வாழ்கிறா, அப்போ அவளை வச்சு நான் கட்டி காப்பாற்றணும், அவளுக்கு நான் கஞ்சி ஊற்றணும், அது தான் என்னோட கடமை ஒரு புருஷனா. வேறு வீட்டுக்காரன் வந்து என் பெண்டாட்டி பார்த்துக்க முடியாது, பார்த்துக்கவும் கூடாது, என் பெண்டாட்டியை நான் தான் அரசியை பார்த்துக்கணும். அதனால் இதனுடைய கடமை, இந்த 3வது ரூபா வந்து கடமைக்கு நான் வந்து செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போகிறாங்க. அந்த விவசாயியோட பையன் கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த விவசாயி சொன்னார் அரசர்கிட்ட, அரசே இது வந்து சேமிப்பு, அதாவது இன்றைக்கி என் பையனை உட்கார வச்சு நான் சோறு போட்டதான், நாளைக்கு அவன் வளர்ந்தோன்னே என்னை வச்சு அவன் கஞ்சியாவது ஊற்றுவான், அப்போ அதனால தான் அவனை இப்பொழுது அருளும் பாடுபட்டு படிக்க வைக்கிறதுக்கு இந்த 4 ரூபாயில் 1 ரூபாயை வந்து நான் சேமித்து வைக்கிறேன் அரசே, அவனை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து அரசர்கிட்ட சொன்னாரான். அப்போ தான் அரசர் விவசாயி சொன்னாரான், அரசே நீங்கள் பாருங்கள், எனக்கு சம்பளம் கிடைக்கிறதே வந்து 4 ரூபாய், அந்த 4 ரூபாயில் 1 ரூபாய் கடனுக்கு, 1 ரூபாய் தர்மத்துக்கு, 1 ரூபாய் கடமைக்கு, 1 ரூபாய் சேமிப்புக்கு, எனக்கு என்னையா குறை, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கிட்ட எந்த ஒரு சுமையுமே இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா, லெஸ் லோட் மோ கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க, சுமையை குறைத்துக்கொள் சுகம் பெருகும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நம்மளுக்கு எத்தனை சொத்து சுகம் ஆள் படை நிலம் வீடு இத்தனையும் இருந்தாலும் ஒரு அளவோடு இருந்தோம்னா நம்மளுக்கு சந்தோஷமும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும். எல்லாத்தையும் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ நிறைய சொத்து சுகம் வருதோ அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய மனம், அதாவது நம்மளுடைய சிந்தனை வந்து அதுங்களை நோக்கியே தான் போவோம். அதாவது கட்டி காப்பாற்றணுமே, யாரும் எடுத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்தோஷம் வந்து அந்த இடத்துல சீக்கிரமாக பறிப்போகும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அளவோடு இருப்போம், அமைதியாக வாழ்வோம், எளிமையான வாழ்க்கையை பின்பற்றுவோம், சரிங்களா? என்றைக்குமே வந்து நம்ம பேராசை படக்கூடாது, ஏன்னா பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அதனால் அளவோடு இருந்தால் அமிர்தமும் நஞ்சுன்றது ஒரு பழமொழி. ஆகவே நம்ம அளவோடு இருந்து சந்தோஷமாக இருந்தோம்னா நம்மளை யாராலையும் வந்து எந்த ஒரு விதத்தினாலையும் அசைக்க முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கூற்று, சரிங்களா? ஆகவே மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம். இருங்க 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 இருங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கே போயிருங்க? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லுக்குக்கு வருவோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஜிப்பா, சாதாரணமான ஒரு காட்டன் ஜிப்பா போட்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு நீளமான ஜிப்பா, இது முட்டி வரைக்கும் வரும். அப்படி போட்டிங்கன்னா சும்மா அப்படி குழு 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 ஜில்லுன்னு இருக்கும் தெரியுங்களா? ஸோ இது ஒரு ஜிப்பா, ஒரு மோதிரம் போட்டிருக்கேன், ஒரு பிரேஸ்லெட், நேற்று நான் காமிச்ச பிரேஸ்லெட் இது. என்னுடைய வீரமா காளியம்மன் பஜனை எனக்கு அளித்த, அதாவது எனக்கு பரிசு அளித்த கடிகாரம், இதை பற்றி நான் முன்கூட்டியே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் இன்றைய லுக். ஆகவே என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து டையன் 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 டைன் ஆடும். ஸோ என்ஜாய் மை வீடியோ, எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து கொடுங்க. உங்களை நான் மகிழ்ச்சிப்படுத்த என்னால் முடிஞ்ச முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன். ஆகவே நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.